என்னுடன் இப்பொழுது இணைந்து கொள்கின்றார் மத்திய கொழும்பு ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதான அமைப்பாளரும் மேல் மாகாண சபை உறுப்பினருமான அல் ஹாஜ் ஃபைரோஸ் ஹாஜி அவர்கள். கௌரவ ஃபைரோஸ் ஹாஜியார் அவர்களே, புதிய அரசாங்கம் அமைக்கப்பட்டு நாட்டில் ஒரு மாற்றம் ஏற்படுத்தப்பட்டு ஐக்கிய தேசிய கட்சி எருது நோக்கின்ற முதலாவது மே தினம் வருகின்ற மே மாதம் முதலாம் தேதி இடம்பெற இருக்கின்றது. மேல் மாகாண சபை உறுப்பினர் என்ற வகையிலும் மத்திய கொழும்பு அமைப்பாளர் என்ற வகையிலும் வருகின்ற மே தினத்தை எவ்வாறு கொண்டாட திட்டமிட்டுள்ளீர்கள்? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம். இது ஒரு எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம். ஏன்னு சொன்னால், வரக்கூடிய பாராளுமன்ற எலெக்ஷன் கூடிய சீக்கிரம் இந்த நாட்டில் பாராளுமன்ற எலெக்ஷன் வரப்போகுது. ஏன்னா நாங்கள் சிறுபான்மை மக்கள் என்ற முறையிலையும் பாராளுமன்றத்தில் சிறுபான்மை அரசாங்கமாக தான் நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் இன்றைக்கு நாட்டை ஆண்டாலும் சிறுபான்மை அரசாங்கமாக தான் நாங்கள் வாழ்கிறோம். அந்த ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த மே தினம் வந்து முக்கியமான ஒரு மே தினமாக இருக்கு. நான் நம்புகிறேன் இந்த மே தினம் வந்து 76ல் எங்களில் முன்னாள் ஜனாதிபதி ஆர் பிரேமதாஸ் அவர்களும் ஜே ஆர் ஜெயவர்தன் அவர்களும் நான் சின்ன வயதில் எடுத்த மே தினமாக ஒரு மே தினமாக இது மாறப்போகுது. இதுதான் உண்மை. ஏன்னா ஐக்கிய தேசிய கட்சியோட வெற்றி இந்த மே தினத்தில் தான் ஆரம்பிக்க போகுது. இந்த மே தினம் வந்து எங்களை பொறுத்த வரல, மத்திய கொழும்பு பொறுத்த வரல, மத்திய கொழும்பில் பிரதான அமைப்பாளர்ன்ற பொறுத்த வரல. நான் எங்களுடைய முழு சக்தியை முழு எங்களுடைய பொருளாதாரத்தையும் போட்டு நாங்கள் இந்த மே தினத்தை பெரியோரு வெற்றி மே தினமாக கொண்டாடுறதுக்கு நாங்கள் ஆயுதம் பண்ணியிருக்கிறோம். கிட்டத்தட்ட நாங்கள் மட்டும் ஒரு 5000 பேர் மத்திய கொழும்புலன்ற என்னுடைய தலைமை கீழே இந்த மே தினத்தை ஆரம்பிக்க போகிறேன். மிச்ச ஏற்பாடுகள் அது இன்றைக்கு நான் சொல்ல முடியாது. ஏன்னா இது ஒரு சீக்கிரட்டாக நான் வைக்க விரும்புகிறேன். அன்றைக்கு நடக்கக்கூடிய விஷயம், வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகைக்கு புறவத்தை இதை ஆரம்பிக்கிறோம். 45 அப்துல் அமீதி ஸ்ட்ரீட் மத்திய கொழும்பு பிரதான அமைப்பாளர் என்ற என்னுடைய காரியாலய முன்னாள் இருந்து இதை ஆரம்பிக்கிறேன். இந்த மே தினம் கண்டிப்பாக எல்லாரும் ரசிப்பாங்க. இது ஒரு மே தினம், இது மக்களுடைய ஒரு தினம், தொழில் சம்பவப்பட்ட மக்களுடைய தினமாக நாங்கள் எல்லாமே ஊர்வலமாக கொண்டு போயிட்டு டவரூர் மண்டபத்துக்கிட்ட இருந்து எங்களுடைய தலைவர் மத்திய கொழும்பு பிரதான அமைப்பாளர் மத்திய கொழும்பு ஒன்றில் பிரதான அமைப்பாளர் எங்களுடைய தலைவர் நாட்டில் பிரதமர் மந்திரி ரணில் விக்ரமசிங்க அவர்களும் மத்திய கொழும்பு இரண்டாவது அமைப்பாளர்ன்ற முறையில் ரெண்டு முஸ்லீம் ரெண்டாவது அமைப்பாளர் என்றைக்கும் நாட்டிலும் மத்திய கொழும்புன்னு சொல்கிறேன். மத்திய கொழும்பு ஒன்று ரணில் விக்ரமசிங்க, மத்திய கொழும்பு ரெண்டுன்ற ஒரு முஸ்லீம் அமைப்பாளர் அது ஃபைரோஸ் ஆகியார். நாங்கள் ரெண்டு பேரும் லீடரோட நாட்டில் தலைவர் ஐக்கிய தேசிய கட்சியில் தலைவர் நாட்டில் பிரதமந்திரி ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு ரெண்டு கையும் சக்தி ஒரு வெற்றி கொடியை கையில் தூக்கி கொண்டு இந்த மே தினத்தை மிச்சம் பிரமாணம் மத்திய கொழும்பில் உள்ள பிரமாண முறை மே தினம் என்ற ஒரு இது மக்கள் உள்ளத்தில் போகணும். இதுதான் இதனுடைய வெற்றி ஆரம்பம், வெற்றி என்று என்னுடைய நோக்கம். கடந்த ஜனாதிபதி தேர்தலில் மத்திய கொழும்பில் மிகவும் முக்கியமாக நீங்கள் மைத்ரிபால சிறிசேன அவர்களுக்கு உங்களுடைய வேலை திட்டத்தை முன்னெடுத்தவர் அமைப்பாளர்களில் முக்கியமானவர் என்ற வகையில் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் உங்களுக்கு ஐக்கிய தேசிய கட்சி சார்பாக நீங்கள் போட்டியிடப் போவதாக பரவலாக அகிலங்கை ரீதியாக பேசப்படுகின்றது. உங்களுடைய பாராளுமன்ற தேர்தல் எவ்வாறு அமையப் போகின்றது ஃபைரோஸ் ஹாஜி அவர்களே? கண்டிப்பாக அதில் எந்த சந்தேகமும் இல்லை. காரணம், 84லிருந்து ஐக்கிய தேசிய கட்சியில் ஒரு உறுப்பினராக இருக்கிறேன் நான் ஃபைரோஸ் ஹாஜியார். நான் 2001லிருந்து மாநகர சபை மந்திரியாக ஒரு 3 வருஷம் இருந்திருக்கிறேன். இது 3 முறையாக மேல் மாகாண சபையில் ஒரு மந்திரியாக இருக்கிறேன். என்னுடைய நோக்கம் என்னுடைய குறிக்கோள் எல்லாமே ஐக்கிய தேசிய கட்சி மட்டும். நான் வேறு எந்த கட்சியிலிருந்து ஐக்கிய தேசிய கட்சிக்கு வந்ததில்லை. என்னுடைய தந்தை ஐக்கிய தேசிய கட்சியில் பெரியோர் சக்தி. என்னுடைய தந்தையுடைய தந்தையும் என்னுடைய தாத்தா அவரும் ஐக்கிய தேசிய கட்சி. ஐக்கிய தேசிய கட்சி புதுக்கடையில் என்னுடைய தந்தை சரிபாசுன்னு சொன்னால் தெரியாதவங்க ஒருத்தரும் இல்லை. அதே மாதிரி தான் ஃபைரோஸ் ஹாஜியார். அவர் எந்த கட்சியிலேருந்து எந்த கூட்டத்துக்கும் போயிட்டு வேறு வேறு குழுவிலேருந்து இன்னொரு கட்சியிலேருந்து வந்தவர் இல்லை. சொல்லவங்க சொல்லிக்கொண்டிருக்கிறாங்க ஐக்கிய தேசிய கட்சியில்
ஒன்றாவது அங்கத்தவர் நொம்பரைக்கே யூஎன்பி காரையாண்டு அது ஒரு தவறு. நொம்பரைக்கே யூஎன்பி காரையாண்டு அது ஃபைவ் சாஜார் தான். அன்றைக்கும் ஐக்கிய தேசிய கட்சி, இன்றைக்கும் ஐக்கிய தேசிய கட்சி. ஃபைவ் சாஜாரை பற்றி கேட்கணும்னு சொன்னால் மக்கள்கிட்ட கேட்டுக்கொண்டா தெரியும். பார்லமென்ற தேர்தல் வருகின்ற ஐந்தாம் தேதி இடம்பெறும் என்று பரவலாக பேசப்படுகின்றது. இருந்தும் 19 திருத்த சட்டம், 20 திருத்த சட்டம் என்று பல கதைகளும், அந்த திருத்த சட்டம் அமல்படுத்தப்பட்டால் தான் பாராளுமன்றம் கலைக்கப்படும் என்ற ஒரு கூற்றும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளதாக அறிய கிடைக்கின்றது. நீங்கள் மத்திய கொழும்பில் இருக்கின்ற என்ற ஒரு வகையிலும், கொழும்பு மாகாண சபையில் முக்கிய புள்ளியாக இருக்கின்ற ஒரு மாகாண சபை உறுப்பினர் என்ற வகையிலும், வருகின்ற ஐந்தாம் தேதி பாராளுமன்றம் கலைக்கப்படுமா? நிச்சயமாக கலைக்கப்படணும், படும். ஏன்னு சொன்னால், இன்றைக்கு பாராளுமன்றத்தை கொண்டு போகக்கூடிய நிலைமை பாராளுமன்றத்தில் இல்லை. நாங்கள் இன்னும் டைம் எடுக்கவும் கூடாது. ஐக்கிய தேசிய கட்சி இன்றைக்கு வெற்றி கொடி தூக்கி கொண்டு மலையேற கட்டம் வந்துருக்கு. நல்ல சந்தர்ப்பம். நிச்சயமாக வரக்கூடிய 23 இன்று ஏப்ரல் 23 தலைவர் சொல்லியிருக்கிறார். இருந்தாலும் மே மாதம் 5 முந்தி கண்டிப்பாக இந்த மே தினத்துக்கு போகிறோம். பாராளுமன்றம் கலைக்கப்பட்டு பாராளுமன்ற எலெக்ஷன் உண்டு, ஆயத்தமாகவும் வரக்கூடிய நோன்பு புனித நோன்பு எல்லாம் ஐக்கிய தேசிய கட்சி 120 மேலே எடுத்து பெரும் வெற்றி பெறுவாங்கன்னு நான் உறுதியாக சொல்கிறேன். கௌரவ மாகாண சபை உறுப்பினர் அவர்களே, உங்களுடைய தேர்தல் விளம்பர பலகையில் அதிமேகதாவது பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அவர்களும் நீங்களும் இருந்த ஒரு தேர்தல் விளம்பர பலகை உங்களுடைய காரியாலயத்துக்கு முன்பாக கடந்த சில மாதங்களாக இருந்து வந்தது. கடந்த சில நாட்களுக்கு முன்னல் அதனை இப்போ சிலர் நள்ளிரவில் சேதப்படுத்தியதாக பல குற்றச்சாட்டுகள் உங்களுடைய காரியாலயத்துக்கு முன்புள்ள ஆதரவாளர்களால் தெரிவிக்கப்பட்டு வருகின்றது. இவ்வாறு சேதப்படுத்தப்பட்ட பலகை, இவ்வாறு சேதப்படுத்தப்பட்ட விடயம் உங்களுக்கு எதிரான அரசியல் சக்தியால் மேற்கொள்ளப்பட்டதா, அல்லது இது ஒரு துரதிருஷ்டவசமான சம்பவமா? இதை நாங்கள் பெருசு பண்ணவே கூடாது. இது ஒரு கட் அவுட். ஃபைருசாஜான் வாழ்கிறாரு மக்களில் உள்ளத்தில். மக்களுக்கு சேவை செய்ய தான் ஃபைருசாஜார் தவிர கட் அவுட்டை நம்பி ஃபைருசாஜார் வாழையில். இது ஒரு கட் அவுட். எங்களுடைய தலைவர், நாட்டில் பிரதம மந்திரி, ஐக்கிய தேசிய கட்சி மத்திய கொழும்பும் பிரதான அமைப்பாளர், மெதக்கொழம்ப பலமண்டல ஏக்கி என்ற சொல்லக்கூடிய அமைப்பாளர் ரணில் விக்ரமசிங்கோடைய பிறந்த நாள் தினத்தண்டு என்னுடைய சந்தோஷம், மத்திய குழு மக்களுடைய சந்தோஷமாக நாங்கள் அடித்த கட் அவுட். அது போலீஸ் பக்கத்தில் அடித்த கட் அவுட்டில் லீடட படம் பெருசாக போட்டு கீழே சின்னதாக எந்த படத்தை போட்டேன். அது நேற்று ராவ் வந்து யாரோ வெளியால் வந்து த்ரீ வீலில் வந்து அதை கட் பண்ணிவிட்டு போயிட்டீங்கன்னா அது நான் பெருசாக கணக்கெடுக்கவே இல்லை. காரணம், புதுக்கடை என்பது, அதாவது உங்களுடைய பிரதேசம் புதுக்கடை என்பது உங்களுடைய அரசியல் கோட்டையாக கணிக்கப்படுகின்ற, இதுக்குள் யார் நுழைந்திருப்பார்கள் அப்படி என்றால்? அல்லாவுக்கு தான் தெரியும். காரணம், இது ராத்திரி 3 போகிறவும் நடந்திருக்கு. அது நடந்த இடம்னு சொன்னால் வந்து ஒரு இருட்டுள்ள இடம், த்ரீ வீலில் வந்து மௌனமாக செஞ்சுட்டு ஓடிட்டாங்க. ஏதோ அல்லாஹ்வுத்தால அவங்களை பாதுகாத்தான். இருக்கிற யார்டை கண்ணுக்கும் கொஞ்சமாவது அவங்க அம்படை இல்லை செஞ்சவங்க. ஆனால் இது வெளியால் வந்து தான் செஞ்சுக்கிறாங்க. நிச்சயமாக இது புதுக்கடை மக்களே இல்லை. மத்திய கொழும்பில் வாழும் முஸ்லீம்கள் மட்டும் இல்லை, கொழும்பு டிஸ்ட்ரிக்டில் வாழும் முஸ்லீம்கள் மட்டுமே, இலங்கையில் வாழும் முஸ்லீம்கள் அவ்வளோ பேரும் ஃபைவ் சாஜாரோட தனி பாசம், ஒரு மரியாதை இருக்கு. ஏன்னா ஃபைவ் சாஜார் மீடியாவை நம்பி வாழ்கிறவர் இல்லை, ரெண்டு மைக்கை நம்பி வாழ்கிறவரும் இல்லை. எந்த மக்கள் உள்ளத்தில் சேவை செஞ்சு சமுதாயத்துக்கு நல்லது நடக்கணும்னு மக்கள் உள்ளத்தில் வாழ்கிறவர் ஃபைவ் சாஜார். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதனால் இது யாரோ நேத்ராவ் எங்கேயோ ஒரு கூட்டத்தில் தண்ணியை போட்டுட்டு ராவ் 2-3 வந்து இருக்கிறவங்களோட வெறி என்ன, இப்படி ஒரு மே தினம் நடக்க போகுது, இப்படி ஒரு மே தினத்துக்கு அவர் இறங்கியிருக்கிறாரு, இவ்வளோ பெரிய மே தினத்தை அவர் செய்ய போகிறாருன்ற ஒரு கோபத்தில் இது நடந்தது. இது யாரும் வெளியாட்கள் செஞ்சே இல்லை, எங்களுடைய ஐக்கிய தேசிய கட்சியுண்டு. ஐக்கிய தேசிய கட்சி தான் சொன்னேன், போர்வையை போட்டுக்கொண்டு உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க தானே. ஐக்கிய தேசிய கட்சியில் ஒரு போர்வை போட்டிருக்கிறாங்க. எந்த நேரம் அந்த போர்வையை கழட்டி இன்னொரு கட்சியில் போட்டால் போடுறான். அப்படியாக வந்து இந்த செஞ்சிருப்பாங்க தவிர, உண்மைக்குமே தனி ஐக்கிய தேசிய கட்சியில் இருந்தவர் ஒரு நாளும் தலைவர்களுடைய ஃபோட்டோவில் பக்கத்தில் இருக்கிற மத்திய கொழும்பு பிரதான அமைப்பாட ஃபோட்டோவில் விரல கூட வச்சிருக்க மாட்டாங்க.